தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ என்னைக்கான வீடியோ என்னென்னா, ஒரு வழியாக நமக்கு நீட்டுடைய ரிசல்ட்டு வந்தாச்சு. நேற்று ஈவினிங்கே ரிசல்ட்டு வந்தாச்சு. ஸோ உடனடியாக நமக்கு வந்து வீடியோ கொடுக்க முடியல, உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுக்க முடியல. அதனால தான் கம்யூனிட்டி டேப் வழியாக உங்களுக்கு நான் ஒரு கம்யூனிகேஷன் மட்டும் என்னால் கொடுக்க முடிஞ்சது, நீட் ரிசல்ட் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மாணவர்கள், லட்சக்கணக்கான மாணவர்கள், த்ரூஅவுட் இந்தியா முழுக்க இருக்கிற மாணவர்கள் எல்லாருமே ஒரே நேரத்தில் வெப்சைட்டுக்கு போகிறதுனால சர்வர் டவுன் அப்படின்னு சொல்லி வருது. சர்வர் டவுன்னா நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு வகையாக ரிசல்ட்டு கிடைக்கும்னு சொன்னாங்க. உங்கள் மெயில் வழியாகவும் கிடைக்கும், வெப்சைட் வழியாகவும் கிடைக்கும்னு சொன்னாங்க. உங்களுக்கு மெயிலில் பாருங்கள், நீங்கள் அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு மெயில் ஐடி கண்டிப்பாக கொடுத்துருப்பீங்க. நமக்கு திரும்ப வந்து கரெக்ஷன் விண்டோலாம் வரும்போது யாராவது மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் உங்கள் மெயிலில் பார்க்கலாம். இது வந்து ஒரு வழி, மெயிலில் வந்திருக்கும். சில பேருக்கு மெயில் வரல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கமெண்ட்டில், அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ண, அப்படி மெயிலில் ரிசீவ் பண்ணாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, என்டிஏட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிடுங்க. NEET.NTA.NIC.IN அப்படின்னு சொல்கிற அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னாவே ஹோம் பேஜ்லே உங்களுக்கு ரெண்டு சர்வரில், வியூ சர்வர் 1, வியூ சர்வர் 2 அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் காட்டுவாங்க. அந்த ரெண்டு ஆப்ஷனில் எந்த சர்வரை வேணால் நீங்கள் கிளிக் பண்ணலாம். 1 எய்தர் 2, எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். எதை எடுத்து நீங்கள் கிளிக் பண்ணாலும், சப்போஸ் ஒரு சர்வரை எடுக்கும்போது சர்வீஸ் அன்அவைலபிள் ஆர் சர்வர் பிஸி ஏதாவது வந்ததுன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரெண்டாவது லிங்க்குக்கு போயிடுங்க, சர்வர் 2க்கு போயிடுங்க, அதில் கிளிக் பண்ணுங்கள். எதுலேயுமே வரலன்னா ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் ஏதாவது ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். அப்ளிகேஷன் நம்பரை போடுங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை போடுங்க, செக்யூரிட்டி பின் நீங்கள் போட்டுட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கோர் கார்டை நீங்கள் வியூ பண்ணிக்க முடியும், டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ வேறு எந்த கன்ஃபியூஸும் தேவையில்லை. மெயிலில் வரலன்னா டோன்ட் ஒரி அபவுட் தட், கோ டு அஃபிஷியல் வெப்சைட், கிளிக் லிங்க் 1 ஆர் லிங்க் 2, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான். டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு செக் யுவர் மார்க், எவ்வளோ மார்க் வந்திருக்கு, எவ்வளோ கட் ஆஃபு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருப்பாங்க. எத்தனை எவ்வளோ பேர் அட்டன் பண்ணியிருந்தாங்க, இந்தந்த கேட்டகரியில் எவ்வளோ பேர் எழுதியிருந்தாங்க, எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, மினிமம் மார்க், அதாவது நீட்டுடைய பாஸ் மார்க் என்ன அப்படின்றது நீங்கள் அதை பார்த்தாவே தெரிஞ்சுக்க முடியும். அதாவது ஓபிசி எஸ்சி எஸ்டி இந்த கேட்டகரி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 108 மார்க் எடுத்திருந்தால் நீட்டில் நீங்கள் பாஸ் அவுட் ஆஃப் 720. ரைட்டுனா 720 மார்க்குக்கு 108 இருந்தாவே நீங்கள் பாஸ் மார்க் மினிமம். யார் யாருன்னா ஓபிசி எஸ்சி எஸ்டி இந்த கேட்டகரியில் இருக்கிற எல்லாருமே, ஜென்ரல் இருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 138, அவங்களும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 138 வந்து மினிமம் மார்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 138 ரீச் ஆனவங்க, அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஃபார் அடுத்த, அதாவது ஆல் இண்டியா கோட்டாக்கும் சரி, ஸ்டேட் கோட்டாக்கும் சரி அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதே போல் 108 எடுத்து யார் யாரெல்லாம் கிராஸ் பண்ணியிருக்கீங்களோ, பாஸ் பண்ணியிருக்கீங்களோ, இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஃபார் ஸ்டேட் கோட்டா அண்ட் ஆல் இண்டியா கோட்டா. ஸோ எல்லாத்துக்குமே எலிஜிபிள். அப்ளிகேஷன் போடுறதுக்கு தான் எலிஜிபிளே தவிர, உங்களுக்கு அந்த கட் ஆஃபை பொறுத்து தான் வந்து சீட் என்பது கிடைக்கும்ன்றதை நீங்கள் மறக்கக்கூடாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்து நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே ஸ்கோர் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஏற்கனவே ஹால் டிக்கெட் எல்லாமே கையில் வச்சுருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து நம்ம விரைவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆல் இண்டியா கோட்டா வந்து நமக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி அவங்க வெப்சைட்டை ஃபுல்லாக டிசைன் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. இப்போ இன்னும் நமக்கு ஓரிரு நாட்களில் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு நம்ம தீபாவளி முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைம்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆல் இண்டியா கோட்டாவுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். கம்பல்சரி எல்லாருமே அப்ளை பண்ணிவிடுங்க. ஆல் இண்டியா கோட்டாவுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றது தெரியும். எம்சிசியோடைய வெப்சைட்டில் போயிட்டு அதில் நீங்கள் அங்கே கேட்குற டாக்குமெண்ட்டோடு நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிங்கன்னா எய்ம்ஸ், ஜிப்மர், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி போன்ற யூனிவர்சிட்டிஸில், பெரிய பெரிய காலேஜில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஆல் இண்டியா கோட்டாக்கு வந்து 15%ல் வந்து நீங்கள் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு, ஸ்கோர் ஓரளவு இருந்தது அப்படின்னு சொன்னால். அந்த கவுன்சிலிங் முடிவடைறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, அதை முன்னாடினா அது முடிகிறதுக்குள்ளவே நமக்கு தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்குரிய அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்குரிய அப்ளிகேஷன் நீங்கள் தனியாக போடணும். தமிழ்நாடு அப்ளிகேஷனில் ரெண்டு அப்ளிகேஷன் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான், கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் ப்ரைவேட் காலேஜுக்கு ஒரு அப்ளிகேஷனும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் போடணும், எம்சிசிக்கு தனியாக ஒரு அப்ளிகேஷன் போடணும். மொத்தம் 3 அப்ளிகேஷன் தனியாக வரும். ஸோ இது மட்டும்தான் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை. ஸோ நீங்கள் வந்து இதுக்கப்புறம் ஒரி பண்ணாதீங்க.
முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய மாணவர்கள் நீங்கள் எதிர்பார்த்த மார்க் வரல, அதனால் மன உடைச்சலுக்கு ஆளான, மன உளைச்சலுக்கு ஆளான அப்படின்னு சொல்லிட்டு எதையும் ஃபீல் பண்ணாதீங்க. நமக்கு நீட் அப்படின்னு சொல்கிறது ஒரு எக்ஸாம், ஒரு தேர்வு. உன்னுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு பகுதி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பார்ட் இருக்குது நம்ம லைஃப்பில், இது ஒன் ஆஃப் த பார்ட். அதாவது நீட் எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறதோ, உங்களை டாக்டர் கனவு அப்படின்னு சொல்கிறதோ ஒன் ஆஃப் த பார்ட். இந்த பார்ட் இல்லைனா அடுத்த பார்ட்டுக்கு நீங்கள் போகலாம். நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த உலகத்தில், வாய்ப்புகள் என்பது நிறைய கொட்டி கிடக்குது. எந்த வாய்ப்பை நம்ம தேர்ந்தெடுத்தாலும் அதில் நம்ம ஜொலிக்கிறது உண்டான வாய்ப்புகளை மட்டும் நீங்கள் பாருங்கள். ஸ்கோர் குறைஞ்சா நீங்கள் தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. அதற்கு தகுந்த மாதிரி என்னென்னலாம் ஜாயின் பண்ணி அதில் நம்மளால் வந்து சாதிக்க முடியுமோ அந்த சாதனையை மட்டும் நீங்கள் பார்க்கணுமே தவிர, மன உளைச்சலுக்கு ஆளாக்கக்கூடாது அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம அடுத்து என்ன செய்யணுன்ற விஷயங்களை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். வீடியோவை தவறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.